வணக்கம். புலிப்பாணி சித்தரையா எப்பவுமே போகரையாவோட அருளாலையும் ஆசியோட தான் எந்தவித பக்குவத்தையும் ஜாலத்தையும் வைத்தியத்தையும் சொல்லி முடிப்பார். அதே போல் இந்த கற்பகங்கிற தலைப்பில் சொல்லியிருக்கிற பாலகன் போல இளமையாக இருக்கிறதுக்கு முக்கியமான ரெண்டு பக்குவத்தையும் போகரையாவோட ஆசியோடவும் அருளோடவும் சொல்கிறதா சொல்லியிருக்கிறார். ரொம்ப எளிதான பக்குவம், எளிதாக கிடைக்கிற பொருளாக இருக்குமான்னு தேடித்தானே கிடைக்கும். அது என்ன பொருள்னு பார்க்கறதுக்கு ஆசையாகவும் ஆர்வமாகவும் இருக்கிறதால உடனே அந்த கற்பகம் பக்குவத்தை பார்த்துட்டு வந்துடலாமா? தின்னந்தான் கற்பம் ஒன்று சொல்ல கேளு. தின்னமான உறுதியான கற்பம் ஒன்று இருக்குது, சொல்கிறேன் கேளுப்பா. திறமாக விழுது இலை கிழங்கு உண்டு. விழுது இலை, இது செடி வகையைச் சேர்ந்த மரம்னு சொல்லப்படுற விழுதி மரத்துக்கு விளச்சி மரம் அப்படின்னு இன்னொரு பேர் இருக்குது. எத்தனை வியாதிகளுக்கு இந்த விழுது இலை பயன்படுதுன்னு கேட்டால், காலில் நீர் கோத்துக்கிட்டு மூட்டு வலி வர்றதையும் தடுத்து நிறுத்திடும். பெண்களோட கற்ப சம்பந்தமான நோய்களில் இருந்தும் குழந்தை பேர் இல்லாமல் கஷ்டப்படுறவங்களுக்கும் கூட இந்த விழுது இலையில் செய்கிற மருந்து நல்லா பயன்படுறதாகவும், வாதம் கட்டிகள் அது கூடவே கபம் சளி இருமல் நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்களில் இருந்தும் குணமாக்கும்னோ. விழுது இலை எண்ணெயால் கூட பல நோய்களை தீர்க்கிற மருந்தாகவும் பயன்படுத்தப்படுகிறது. அப்படிப்பட்ட விழுது இலையோட கிழங்கு, அதாவது வேர்பகுதின்னு கூட எடுத்துக்கலாம். வேர்பகுதியை முண்டு அப்படின்னு சொல்கிறதுண்டு. விழுது இலையோட கிழங்கை பார்த்து எடுத்துட்டு அந்த கிழங்கை துண்டு துண்டாக வெட்டி நிழலில் காய வச்சுட்டு அதை பொடி பண்ணிட்டு பால்லையோ தேன்லையோ கலந்து ஒரு மண்டலம் ஒரு 48 நாளைக்கு சாப்பிட்டுட்டு வந்தால் உடம்பில் தேஜஸ் கூடி சித்தி உண்டாகும். அது மட்டுமல்ல, வெள்ளருகு செடியோட கிழங்கை எடுத்து, வெள்ளருகும் சிறு செடி வகையை சார்ந்ததுனாலும் நல்லா நீளமாக வளரக்கூடியது. இந்த வெள்ளருகு செடிக்கும் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. உடம்பை தேத்துறதுக்கும் பசியை தூண்டுறதுக்கும் மலம் சீராக போகிறதுக்கும் விஷக்கடிக்கும் முறிவு மருந்தாகவும் பயன்படுத்தப்படுகிறது. அப்படிப்பட்ட வெள்ளருகு செடியோட கிழங்கு, வேர்பகுதியில் இருக்கிற இந்த கிழங்கை எடுத்து துண்டு துண்டாக வெட்டிட்டு நிழலில் காய போட்டு காஞ்சதும் எடுத்து தூளாக்கிட்டு இதையும் ஒரு 48 நாளைக்கு காலையிலேயோ சாயந்தரமோ சாப்பிட்டு வரணும்னு சொல்லிட்டு ஆகுமே காய சித்தி மண்டலத்தில் அப்பனே யாகுமடா கண்டு பாரு. வெள்ளருகு செடியோட வேரில் இருக்கிற வெள்ளருகு கிழங்கை எடுத்து தூளாக்கி ஒரு சிறு ஸ்பூன் அளவுக்கு பால்லையோ தேன்லையோ கலந்து ஒரு மண்டலம் ஒரு 48 நாளைக்கு சாப்பிட்டு வந்தா நிச்சயமாக தேக பலம் ஏற்படும், காய சித்தி ஆகும்னுட்டு. அது மட்டும் இல்லை, நோய்களெல்லாம் அகன்று போய் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாம் வசியமாகிடுவாங்கன்னும் உலகமே வசியமாகும்னும் சித்தரெல்லாம் கண்ணுக்கு தெரிவாங்கன்னும் போகரையாவோட அருளாலே ஆசியாலே
இதை சொல்கிறேன்னு புலிப்பாணி சித்தரையா இந்த பாட்டை பாடுவதாக சொல்லிட்டு பாடினேன் இன்னும் ஒன்று சொல்ல கேளு. விழுது இலை மரத்தோட வேற எடுத்து தூளாக்கி சாப்பிட்டாலும் காய சித்தியும் உடல் தேஜஸும் வரும். வெள்ளருகு வேரில் இருக்கிற கிழங்கை எடுத்து தூளாக்கி சாப்பிட்டாலும் உடம்பு தேறி உலக மக்களெல்லாம் அப்படியே வசியமாயிடுவாங்கன்னு சொன்ன புலிப்பாணி சித்தரையா கூடவே இந்த பக்குவத்தையும் சொல்லித்தரார். உடம்பு தேர்றதுக்கும் தேஜஸ் வர்றதுக்கும் ரொம்ப எளிமையான பக்குவம்தான். ஆடினேன் மலைதோறும் உண்டு இருக்கு பொற்சீந்தில். பொற்சீந்தில் பொதுவாக ஈரப்பதமான ஏரிக்கரைகள்லையும் வயல்வெளிகள்லையும் ஏதாவது ஒரு மரத்தையோ செடியையோ பற்றி கொடியாக படர்ந்திருக்கிறத பார்த்துருக்கலாம். அந்த சீந்தில் வெள்ளை பூக்களோடு இருக்கும். மருத்துவ குணம் நிறைந்தது. காடுகள்லையும் மலைகள்லையும் இந்த சீந்திலோட பூக்கள் மஞ்சளாக இருக்கும். அதைத்தான் பொற்சீந்தல் அப்படின்னு சொல்கிறது. அந்த பொற்சீந்தலோட வேர்பகுதியில் இருக்கிற கிழங்கை தேடி எடுத்து அதையும் வெட்டி நிழலில் காய வச்சு தூளாக்கிட்டு பால்லையோ தேன்லையோ கலந்து ஒரு சிறு ஸ்பூன் அளவுக்கு காலையிலையோ சாயந்தரமோ ஒரு 48 நாள் சாப்பிட்டு வந்தா உடம்பு தேறி தேஜஸ் வர்றது மட்டுமில்ல, நரையும் வராது, கண்ணில் திரையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு சின்ன இளவயசு பையனாட்டம் உடம்பும் முகமும் பளபளன்னு ஆகிடும். அவ்வளவு அழகான உடம்பு கிடைக்கும்னோ போகரையாவோட அருளாலேயும் ஆசையினாலேயும் புலிப்பாணி சித்தரையா சொல்லித்தந்தது மிக முக்கியமான பக்குவம் தானே. அடுத்து இன்னும் ஒரு பதிவில் சந்திக்கலாமா?